எல்லாம் வெல்ல எம்பெருமானின் துணைவண்டி கேப்பிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினமும் ஒரு அருமையான பொன்மொழி பிறப்பு என்பது சம்பவமாக இருந்தாலும் இறப்பு என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் பிறப்பு என்பது ஒரு சம்பவம் எல்லாரும் பார்க்குறோம் ஆனால் அந்த பிறந்த அந்த உயிர் இறக்கின்ற போது அது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியம் அல்ல எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம் பாருங்கள் மாவீரன் அலெக்சாண்டர் மாவீரன் நெப்போலியன் போன்ற பெரிய பெரிய வீரர்களோ மேதைகளோ எல்லாம் வாழ்ந்தது ஒரு கொஞ்ச காலம்தான் வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலம் அத்தனையும் ஒரு சாதனை காலமாக தான் இருக்கிறது அப்போது பிறப்பு என்பது ஒரு சம்பவமே தவிர இறப்பு என்பது சரித்திரமாக வேண்டும் ஒரு மனிதனுக்கு பிறப்பை நீ இயலாது ஆனால் இறப்பை நீ தீர்மானிக்கல் அப்போ உன்னுடைய மரணம் இப்படியாக நான் சாதித்த பிற்பாடு தான் சரித்திரம் படைத்த பிற்பாடு தான் மரணம் பெற வேண்டும் இந்த சம்பவத்துக்காகத்தான் மரணம் பெற வேண்டும் என்று இணைத்தால் அது சரித்திரம் அண்மையிலே ஒரு செய்தி ஒன்றிலே பார்த்தேன் ஒரு பெண்ணானவள் தற்கொலை செய்ய குளத்துக்குள்ளே வாய்ந்திருக்கிறாள் அந்த வீதியால் வந்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் குளத்துக்குள்ளே தற்கொலை செய்ய இந்த பெண் பாய்ந்து விட்டாலே என்று விட்டு இவன் அந்த பெண்ணை காப்பாற்ற பாய்ந்துருக்கிறான் பாய்ந்து பெண் தப்பிவிட்டால் விட்டால் காப்பாற்ற பாய்ந்தவன் செத்து விட்டான் இப்போ மரணம் எல்லாத்துக்கும் வாரது இயல்பு ஆனால் இவனுடைய மரணம் யாருக்காக வந்தது ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக வந்தது அந்த பெண் இப்போது பேட்டியில் கொடுத்துருக்கிறார் அவ அவருடைய குடும்பத்தை நான் வைத்து பார்ப்பது தான் நான் அவருக்கு செய்கின்ற அந்த நன்றி கடன் என்று ஆனால் இரண்டு பேரையும் யாருக்கும் தெரியாது அவருக்கும் இவர் இவ தெரியாது இவருக்கும் அவரை தெரியாது ஆனால் ஏதோ ஒரு மனித உயிர் சாகப்போதையான் என்று தண்ட உயிரை கொடுத்து காப்பாற்றினான் அவன்கிட்ட மெ மரணம் சரித்திரம் ஆகிவிட்டாஸ் அதுதான் அந்த சரித்திரமன்றாஸ் இப்போ நாங்கள் மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது ஏன் ராமபிரான் கூட மனித அவதாரம் அடுத்தார் அவருக்கும் மரணம் ஏற்பட்டது ராமன் மறந்தார் தெய்வங்கள் கூட மரணம் மனித அவதாரம் எடுத்தால் மரணம் நிச்சயம் தப்பேலால் கிருஷ்ண பரமாத்மாவும் கூட மனித அவதாரம் அடுத்தது அவரும் அங்கே இறந்தார் கிருஷ்ணர் அங்கே இறந்தார் மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிந்து இறுதி காலத்திலே காட்டிலே அப்படியே இருக்கின்றார் காலுக்கு மேலே காலை போட்டபடி அப்படியே நித்திரை செய்கின்ற போது என்ற வீடன் ஒளித்திருந்து இவருடைய பாதத்துக்கு அம்பு விடுகிறான் அம்பு விடுகிறபோது கிருஷ்ணர் இருக்கிறார் கனவேருப்பான் யோசிக்கிற மாதிரி இருக்கு கிருஷ்ணர் செத்து போனாரான் இல்லை கிருஷ்ணர் மனித உருவம் படைத்து வந்த கிருஷ்ணர் இறந்தார் மனித உருவம் படைத்த யாரும் இறப்பது நீ அதி அது தெய்வமாக இருந்தாலும் சரி மரணம் என்பது எல்லாருக்கும் வேற இப்போ வேறங்க டக்கண்டு வேறு மெனிசர் மரணம் நல்லா இருந்த மனுஷன் அப்படியே நெஞ்சை பிடிச்சது பொத்தண்டு விழுந்தது ஆள் பொட்டாண்டு ஓட்டு இதுதான் இப்போ இருக்கிற மரணம் காட் அட்டாக் ல்லாத வருத்தம் இப்போ இதுதான் மரணம் அப்போ அப்படி மரணம் வந்து எத்தனையோ பேர் சுத்துட்டான் ஆனால் எல்லோரும் பேசப்படுவது இல்லை எல்லாற்ற மரணமும் சரித்திரமாகறதும் இல்லை சில பேர்ட்ட மரணம் தரித்திரமாக கூட போகட்டும் சில பேர் பேரங்க தகுவையில் ஆகிக்கலாம் ஆ தேவோட சண்டை போட்டுட்டு எனக்கு நீ முட்டாஜி வாங்கி தரையில் என்ன அன்ட்டு போய் ஆடு கட்டுற கைத்தி எடுத்து தூக்கு போட்டு விட்ருவானே என்ன முட்டாஜி வாங்கி தரையிலையன்ட்டு மூர்க்கத்தனமே அப்படி முடிவெடுத்துட்டு தான் அப்புறம் அர்த்தம் இல்லாத மரணம் அப்போ இன்னொருவருடைய நன்மைக்காக ஒரு மரணம் நலமாக இருந்தால் அதுதான் சரித்திரம் சரித்திர மரணம் மகாத்மா காந்தி இருந்தார் எவ்வளவோ நன்மைகளை பாரதத்துக்கு செய்தார் பாரதத்துக்கு சுதந்திரத்தை வேண்டி கொடுத்தார் செத்தார் அவர் அப்படியே மரணம் அடைந்த போதிலும் அவருடைய மரணம் ஒரு சரித்திரமாக போற்றப்பட்டது அப்போ நாங்கள் பிறப்பது ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் எல்லா மனிதர்களும் உணர்ந்து அதை வாழ வேண்டும் நாட்டுக்குத்தான் நாங்கள் சரித்திரம் படைக்க வேண்டுமென்றில்லை வீட்டிலே இருந்து வாழ்ந்து கூட வீட்டிலே வீட்டுக்கு கூட சரித்திரம் படைக்கலை அப்படி சரித்திரம் படைத்தவர்கள் வளர் இருக்கிறார்கள் அவ்வளவோ ஏழ்மைத்தனமான நிலையிலே இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி அப்படியே செத்து இருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த ஊர் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கும் அவ்வளவோ கஷ்டங்கள் எதிர்ப்புகள் போட்டிகள் எல்லாம் சந்தித்து சரித்திரம் படைச்சிட்டு செத்தான் பாருங்க என்று சொல்லும் அப்போ அவனுடைய மரணம் சரித்திரம் உள்ளதாக வேண்டும் அப்போ இப்படியான அந்த மரணமானது சரித்திரம் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மரணமாக இருக்கக்கூடாது பெரிய ஆட்களையே ஒன்றுபடுகின்ற பெரிய சிங்கங்களோடையே யுத்தம் செய்கின்ற பலசாலியான ஒருதன் சாதாரணமான ஒரு அட்டகடிச்சு செத்தானண்டு வரக்கூடாது அட்டகடிச்சு மனிதன் போட்டு அண்டு போட்டுதான் சாவென்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தார் சாவை சரித்திரமாக்கினார்கள் இப்போ சில பேர் இருக்கிறான் பக்கத்து வீட்டுக்கே தெரியாது அப்படி இரு இரண்டு இருந்து சாப்பிடு ரெண்டு சாப்பிட்டு பெரு பே ரெண்டு பெருத்து பெருச்சாலி மாதிரி இருந்து வயிறு வீங்கி போய் வடித்து செத்துடுவான் ஒரு ஒரு விரியோஜனாவும் இல்லை அடுத்த வீட்டுக்கு தெரியுமோண்டா இல்லை என்ன செத்துட்டாரேயோ அது சும்மா இருந்தது சும்மா செத்து போச்சான் அப்போ அதால் எந்த சாவுக்கு எந்த சரித்திரமும் இல்லை அப்போ சாக போகிற நீ சாதரத்துக்கு முன்னாடி ஒரு சரித்திரத்தை படிச்சிட்டுச்சா நீ வாழப்போகிற நீ அல்ல ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழப்போகிறவர்கள் அல்ல அப்போ சரித்திரம் என்பது தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ செத்தா பிறகும் உன்னுடைய நீ வாழப்போகிற வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பதை அந்த சரித்திரம்தான் தான் இன்றைக்கி எல்லாம் பாருங்கள் எங்களை புத்தகங்களில் படிக்கிறோம் இருக்கிறாக்களே அபடிக்கிறோம் இல்லை அந்த காலத்தில் சரித்திரங்கள் படைத்த பெரிய பெரிய ஆக்களை தான் நாங்கள் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாயன்மார்கள் எல்லாம் அவ்வளவோ கஷ்டப்பட்டு துன்ப துயரங்களை பட்டு அவ்வளவோ சிரமப்பட்டு வளர்த்தார்கள் எங்களுடைய சமயத்தை அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்லோடு கட்டி கடலில் கூட போட்டார்கள் பயந்தார்களா இல்லை யாமார்க்கும் குடியெல்லோம் ஜமனை அஞ்சோம் என்று நின்றார்கள் அந்த சிவனுக்கு மட்டும்தான் நாங்கள் பயம் ஜமனுக்கு கூட பயப்பட மாட்டோம் அதுதான் ஐயா சைவம் அப்போ சிவனுக்கு கூட சிவனுக்கு பயப்பட்டு வாழ்ந்த நாயன்மார்கள் யாருக்குமே பயப்படாமல் வீர சைவத்தை வளர்த்த வரலாறு இருக்கிறாஸ் எனவே அவர்கள் மரணித்தாலும் அவர்களுடைய மரணம் சரித்திரமானது எனவே தான் சரித்திரமாக எங்களுடைய மரணம் இருக்க வேண்டும் சும்மா பூச்சி அடிச்செல்லாம் சாகக்கூடாது என்று கூறிக்கொண்டு நாளைய தினமும் ஒரு நல்லதொரு பொன்மொழியோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்